அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சோனியா காந்தியை தொடரலாம் என்றும் காந்தி குடும்பத்தினர் அல்லாத ஒருவரை கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கலாம் என்றும் தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் தலைமைக்கு பரிந்துரைத்துள்ளார் சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்த பிரசாந்த் கிஷோர் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அடங்கிய செயல் திட்டத்தை அளித்துள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மறுமலர்ச்சிக்கான ஐந்து முக்கிய ஆலோசனைகளை அவர் முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது கட்சியில் தலைமை பிரச்சனையை சரி செய்ய அவர் திட்டம் வகுத்து தந்திருப்பதாகவும் தெரிகிறது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சோனியா காந்தியை தொடரலாம் என்றும் காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவராக காந்தி குடும்பத்தை சாராத ஒருவரை நியமிக்கலாம் என்றும் பிரசாந்த் கிஷோரின் செயல் திட்டத்தில் கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது தவிர ராகுல் காந்தியின் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அமைப்பது குறித்து கட்சி ஒருங்கிணைப்பு பொதுச் செயலாளராக பிரியங்கா காந்தியை நியமிக்கலாம் என்றும் கிஷோர் பரிந்துரைத்திருப்பதாக தெரிகிறது அறுநூறு டிஜிட்டல் பக்கங்களை கொண்ட பிரசாந்த் கிஷோரின் செயல் திட்டத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் முன்னூற்று எழுபது முதல் நானூறு மக்களவை தொகுதிகளில் மட்டும் காங்கிரஸ் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சோனியா ராகுல் பிரியங்கா காந்தி ஆகியோரை பிரசாந்த் கிஷோர் இன்று சந்திக்க உள்ளார் அப்போது பிரசாந்த் கிஷோர் சமர்ப்பித்த சையல் திட்டத்தின் மீது ஆலோசனையானது நடத்தப்பட இருக்கிறது